அவர் அங்கனா சார் பேசும்போது சொன்னார், இதில் இவர் பாராட்டுறதா இல்லை அதில் பாராட்டுறதா அப்படின்னு சொல்லி தெரியலன்னா, இதில் பாராட்டுங்க அதுலேயும் பாராட்டுங்க, ஆனால் அதே நேரத்தில் வந்து இது இவரோட போகிற சமாச்சாரம், ஆனால் இந்த உங்கள் அக்கௌண்ட் எழுதுறது இல்லைங்களா விட்டாருன்னு வைங்க அது அர்த்தமும் மாட்டிக்கும். அதனால் ஏன்னா எங்கிட்ட ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் ரேட்டுக்கு வந்தாங்க, வந்தப்போ அவங்ககிட்ட அதான் கேட்டேன், இது என்ன அது என்ன இது என்னென்னு என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே யாருமே இல்லை, என் அக்கௌண்ட்டோ ஆடிட்டரோ யாருமே இல்லாத நேரத்தில் என்ன கேள்வி கேட்டுட்டு என்ன பதில் சொல்கிறது? அப்போ தான் நான் சொன்னேன், ஐயோ வேறு மாதிரி நம்ம ஒரு எக்ரிமெண்ட் போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்டேன். என்னென்ன ஒரு வருஷம் போகிறாங்க விட்டுருங்க, ஒரு வருஷம் கழித்து இந்த படம் இவ்வளோ ஆக்ட் பண்ணிக்கிறேன் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன், கணக்கு சொல்கிறேன், அதில் இது இது வாங்கியிருக்கேன் மீதி வந்து இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன், அதுக்கு டேக்ஸ் போடுங்க, அதில் ஏதாவது டவுட் இருந்தேன்னா கிளியர் பண்ணிக்கலாம். இந்த எழுதி வைங்க டெய்லி சிட்டா மாசானா இவ்வளோ செலவு இதெல்லாம் வந்து வேற ஒருத்தர் பண்ணுறது, அவங்க ஏதாவது கோட்டை விட்டாங்கன்னா கூட நான் மாட்டிக்க வேண்டியது. இப்போ நீ கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியலையாண்ணா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி இப்போ கடைசியாக அவர் சொல்லிட்டு இருந்தார்ல, செக்யூரிட்டி இல்லாத ஒரு ஒரு இது அப்படின்னா இந்த சினிமா தொழில், இது வரைக்கும் இதை தொழிலாகவே ரெகனைஸ் பண்ணி கவர்மெண்ட்லேயே வந்து ஒரு பெரிய இவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணலாம் அதை பண்ணலாம் இது பண்ணலாங்கிறது வந்து இல்லை, இதாக இருந்தாலும் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் இது அந்த தொழிலை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருமே இது பண்ணிக்கல. இது சினிமாக்காரங்களுக்கும் உண்டான ஒரு இது அதுதான், என்னென்னா எல்லா இடத்துலையும் நல்லா மரியாதை இருக்கும் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே, ஆனால் ஒரு சில இடங்களில் போனோம்னா அந்த மரியாதை ரிவர்ஸ் ஆகி போகும். உதாரணத்துக்கு சினிமாவில் இருக்கிறவங்கன்னா ஒரு வீடு அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு வீடு வாடகைக்கு பிடிக்கும் என்ன வேலைன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லைன்னா சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா போயிட்டு வாங்க அப்படின்ட்டுருவாங்க. அது இப்போல்லாம் உள்டா வாய்ப்புச்சு, என்னென்ன முன்னால் கல்யாணம் ஆகாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா சாரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்ட்டு இருந்தாங்க. இந்த ஐடி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்னென்னா ஃபோன் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆகிருக்குங்க குழந்தை இருக்குது சாரிங்க பேச்சுலருக்கு மட்டும்தான் கொடுப்போம்னு, ஏன்னா பேச்சுலர் நிறையா சம்பாதிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மூணு பேர் நாலு பேர் ஒரே இடத்துல அட்ஜஸ்ட் ஆகிருந்துக்குவாங்க, 4000 5000 கேட்டால் கூட அவங்க நாலு பேரும் சேர்ந்து 16000 ரூபா வந்து மொத்தமாகவே ஒரு 6000 தான் போகும் அந்த வீடு அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ 4 பேச்சுலர்ஸ் தங்கும்போது 16000 கிடைக்குது அப்படிங்கும்போது இப்போ ஃபேமிலி மேனுக்கு வீடு தட்டுப்பாடு ஆகி போச்சு, அந்தளவுக்கு சூழல் வந்துடுச்சு. ஸோ சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து மரியாதை இருக்கிற அளவுக்கு வந்து வெளியே வந்து இதில் இருக்கிற அந்த மரியாதை மற்ற எல்லா இடத்துலையும் கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். அதே மாதிரி இந்த அவார்டுக்கு போகிறதெல்லாம் கூட எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நான் கூட எதையாவது அனுப்புகிறேன் நான், ஏன்னா நம்ம எடுக்கிறோம் திங்க் பண்ணுறோம், ஆனால் இது இப்படி போகணும் அப்படி போகணும் அப்படிங்கிறது வந்து அந்த யோசனையே நமக்கு வரல, ஜனம் கைதுட்டாங்க போதுப்பா அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சொல்லுவாங்கல்ல காலம் போன கடைசியில் முடியெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் தங்க சீப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் அவார்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறேன் பாருங்க. இருந்தாலும் பெட்டர் லேட் தென் எவர், எப்போ வேணாலும் பண்ணலாம், இன்னும் அதனால் பண்ண முடியும் அப்படின் சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் ஜூட் அவர்கள் எல்லாம் வந்து அது ஒரு முன்னால் வழிகாமிச்சிருக்காங்க.